கண்டித்து போராட்டம் நடத்தியதற்காக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அதனை சட்டப்படி எதிர்கொள்வோம் என திமுக மாநில மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் மீனா ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அனைத்து மக்களின் அத்தியாவசிய தேவைக்காக எரிபொருள்கள் உள்ள நிலையில் மத்திய அரசு தொடர்ந்து சிலிண்டரின் விலையை உயர்த்தி உள்ளதால் சாமானிய மக்கள் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து கடந்த ஆண்டு கோவை மாவட்ட திமுக மகளிரணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில மகளிர் தொண்டரின் துணை அமைப்பாளர் மீனா ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட அமைப்பாளர் சரஸ்வதி புஷ்பராஜ், மாலதி நாகராஜ், ரங்கநாயகி, மேரி ராணி, ரதி மனோகர், ராஜி, துணை அமைப்பாளர் பார்வதி, ஈஸ்வரி ராதாகிருஷ்ணன் உட்பட 300க்கும் மேற்பட்ட திமுக மகளிர் அணியினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக அப்போதைய அதிமுக அரசு திமுக மகளிரணியை சேர்ந்த நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு விசாரணைக்காக கோவை நீதிமன்றத்திற்கு வந்த திமுக மாநில மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் மீனா ஜெயக்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், மக்களுக்காக போராடும் அரசாக தற்போது திமுக அரசு உள்ளது எனவும், தமிழக முதலமைச்சரின் வழியில் செயல்பட்டு வருவதாகவும், மத்திய அரசுக்கு எதிராக போராடிய இந்த வழக்கை சட்டப்படி எதிர்கொள்வோம் என தெரிவித்தார். அவர் இந்த வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 4ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஒன்றிய அரசை கண்டித்து லாஸ்ட் இயர் வந்து அக்டோபர் 20ஆம் தேதி நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணோம். மகளிர் மட்டும் எம்பி கனிமொழி அவர்கள் அக்காவின் உத்தரவுப்படி தளபதி அவர்கள் ஆணைக்கினங்க இந்த போராட்டத்தை நாங்கள் பண்ணோம். கேஸ் விலை உயர்ந்ததை கண்டித்து அப்போ அதுக்காக எங்களுக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து எங்களுக்கு இப்போ கேஸ் போட்டிருக்காங்க. இது வந்து தளபதி எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, பட் இந்த கேஸ் மட்டும் இருக்குது. சீக்கிரம் எங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா நாங்கள் லேடிஸாக வந்து இதில் பங்கேற்கிறதுனால மற்றும் பார்த்திங்கன்னா இது மக்களுக்கான ஒரு போராட்டம் தான். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து எதிர்கட்சியாக இருந்து நாங்கள் வந்து எல்லாம் போராடணும். இப்போ எங்கள் நம்மளோட ஆளுங்கட்சியில் இருக்கிறோம். அப்படி இருந்தும் நாங்கள் வந்து இந்த கோர்ட்டுக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து வந்திருக்கோம். பட் இது எங்களுக்கு ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா மக்களுக்காக ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறப்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். அனைத்து மாவட்ட மகளிர் அணியும் வந்திருக்காங்க, மாநிலத்திலேருந்து நாங்களும் வந்திருக்கோம். பட் எல்லா விஷயத்துக்கும் காரணம் வந்து என்ன அப்படின்னா, மக்களுக்கு ஒன்றிய அரசு என்ன ஒரு விஷயத்துக்காக எங்களுக்கு பிரச்சனை பண்ணாலும் கண்டிப்பாக நாங்கள் வந்து பயப்பட மாட்டோம். மகளிருங்கிறதுனால ஒதுங்கியும் போக மாட்டோம், நிச்சயமாக போராடுவோம். இதுக்கு தீர்வு காணும் வரை கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே இதில் இருப்போம்னு உறுதியோடு இருப்போம். எங்கள் முதல்வர் தளபதி அவர்களுக்கு மிக்க நன்றி.